எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் ரொம்ப நல்ல செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பாரம்பரியத்தில் பழக்க வழக்கத்தில் இருந்த சில பழக்கங்கள் இப்போ பார்த்திங்கன்னா காலப்போக்கில் விடுபட்டுட்டே வந்திருக்கு. நம்ம வந்து அது பின்தொடரலை, பின்பற்றலை. அது போன்ற செய்திகளை நினைவு கூறும் வகையில், நினைவுபடுத்தும் வகையில் தான் இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, துக்க வீட்டுக்கு போனால் அங்கே துக்கம் விசாரித்த பின் அங்கிருந்து நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம். துக்க வீட்டுக்கு போயிட்டு அங்க துக்கம் விசாரித்த பின் அங்கிருந்து கிளம்பி வர்றப்போ போயிட்டு வர்றேன்னு திரும்ப சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது வந்து நல்லது கிடையாது. அதனால வந்து ஏன்னா, நம்ம நல்ல விஷயத்துக்கு போனோம்னா அங்க போயிட்டு வர்றேன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா துக்க வீட்டுக்காக போயிருக்கோம், அங்க துக்கம் விசாரிக்கிறாங்க, துக்கம் விசாரிச்ச பின்பு போயிட்டு வரேன்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு திரும்ப போயிட்டு வர்றேன்னு சொல்றது வந்து சரி வராது. அதனால் அங்கே சொல்லக்கூடாது, அது ஒன்று. அப்புறம் அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அங்கேயே பார்த்தீங்கன்னா பைப் இருந்ததுன்னா அந்த பைப்பில் நம்ம கை கால் முகம் அலம்பிட்டு வாயையும் கொப்பளிச்சுட்டு வர்றது உத்தமம். இப்போ துக்க வீட்டுக்கு போகிறவங்க துக்கத்தை விசாரித்து உடனே கிளம்ப மாட்டாங்க யாருமே. கொஞ்ச நேரம் வந்து அங்கே அமைதியாக உட்காருவாங்க. அப்படி உட்காரும் பொழுது அந்த இறந்த சடலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மக்கிட்ட நம்ம உடம்புல நம்ம உடையிலெல்லாம் வந்து தங்கி இருக்கும். என்னதான் நம்ம பன்னீர் தெளித்து வச்சாலோ இல்லை வாசனை திரவியங்கள் எல்லாம் அங்கே பூசி வச்சா கூட அதையும் தாண்டி ஒரு மனிதனுடைய உடம்பிலே 9 ஓட்டைகள் இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டைகளிலிருந்து வெளிப்படுகின்ற வைரஸ் பாக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நம்ம துணியில் இல்லை எங்கே நம்மளை சுற்றி பரவிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாலே போதும், அது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலலாம் ஒட்டி இருக்கும். அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணுன்னா, அங்கே பைப் இருந்ததுன்னா முகம் கை காலெல்லாம் அலம்பிட்டு வாயையும் கொப்பளிச்சுட்டு தலைக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வரணும். அப்படியே அந்த துக்க வீட்டிலிருந்து கிளம்பினாலும் அப்படியே வெறுங்கையோட வர வேண்டாம் வீட்டுக்கு. நடுவில் ஏதாவது ஒரு வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்திலிருந்து 2 ஈர்க்கு, அப்படியே அந்த கருவேப்பிலை ஈர்க்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஈர்க்கை பிச்சுக்கிட்டு நம்ம கையில் கொண்டு வரணும். அப்படி வேப்ப மரம் இல்லைன்னா கவலையே பட வேண்டாம். எந்த பச்சிலை மரமாக இருந்தாலும் சரி, அந்த பச்சை இலைகள் நம்ம கையில் இருக்கணும் கட்டாயம். அந்த இலைகளை வந்து கொண்டு வரணும். வரும்பொழுது பாதி வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாது, பாதி வழியிலேயே அந்த இலைகளை ஈர்க்காகட்டும் இலைகளாகட்டும் அதை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரணும். இது எதற்காக இப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேப்பிலை பார்த்திங்கன்னா கிருமி நாசினி, அதை நம்ம கையில் கொண்டு வந்தோம்னா நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வீடு வரைக்கும் தொற்று, அந்த தொற்று வந்து நம்மை தாக்காது. ஏன்னா நமக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து திடகாத்திரமாக இருப்பாங்க, ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விவரம் தெரியாமல் நமக்குள்ளேயே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம். அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உள்ளே போயிட்டு இன்னும் அதிகப்படுத்தும். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மை தற்காத்து கொள்வதற்காக இந்த மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ நிறைய பேருக்கு பரவலாக தெரியல. ரொம்ப வயதில் மூத்தவங்க எல்லாம் தான் சொல்லுவாங்க, இப்போ கூட போனீங்கன்னா வெறுங்கையோட போகாத, பச்சிலையே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று, இந்த பச்சிலைக்கு ஒரு தன்மை இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவை வந்து எடுத்துக்கும் அது. இப்போது அந்த துக்க வீட்டுக்கு போகும்போது துக்கம் விசாரிக்கிறாங்க, அங்கே அழுகிறாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் இல்லையா. அப்புறம் அதையும் தாண்டி இந்த கிருமிகள் வந்து நம்மக்கிட்ட ஒண்டிக்கும், அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ். அது எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு உறிஞ்சு, அதாவது கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த பச்சிலைகளுக்கு உண்டு. அதனால தான் இந்த பச்சிலையை எடுத்துகிட்டு வரணுன்றது வந்து ஒரு சாஸ்திரமாக இருந்திருக்கு. இப்படி துக்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில செயல்களை நம்ம வீட்டிலையே செஞ்சுட்டு போயிடணும். ஒரு சில வீடுகளில் துக்கத்திலிருந்து வர்றவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா தன் கைப்பட துணிகளை எல்லாம் வந்து குளித்த பின்னாடி அணியணும் இல்லையா, அதனால் அந்த துணிகளை எல்லாம் எடுத்துகிட்டு பாத்ரூமில் வச்சுட்டு போயிடணும். இப்போது துக்க வீட்டிலேருந்து வந்த உடனே என்ன பண்ணணும்னா வெளியிலேயே கை காலெல்லாம் அலம்பணும். நம்ம வீட்டில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் தண்ணி கூட ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு போகலாம். கை கால் அலம்பிட்டு முகத்தை அலம்பிட்டு வாய்க்கு புளிச்சுக்கணும் வீட்டுக்கு வந்த உடனேயும் கூட. அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் தண்ணியை எடுத்து தலைக்கு மேலே தெளிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்படி தலைக்கு குளித்த பின்னாடி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை அறைக்குள்ளே போயிட்டு குளிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக குளித்த பின்னாடி விளக்கேற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்கேற்ற போவாங்க. அந்த மாதிரி விளக்கு ஏற்றக்கூடாது, அப்படி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. சாயந்தரம் ஆன பின்னாடி இல்லாட்டி மறுநாள் வந்து விளக்கு ஏற்றி நம்ம வழக்கமாக இருப்பது போல் இருக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பாரம்பரியத்திலிருந்து விடுபட்டு போன மறந்து போன ஒரு செய்தியை உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன்.
மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.